ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எண்ணிக்கை நூலினுடைய நேற்றைய அதிகாரத்திற்கான தெளிவான விளக்கங்களை அருள் தந்தை வழியாக கேட்டு தெரிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்று அருள் தந்தை வழியாக மிகவும் எளிய முறையிலே நாம் கேட்டு அறிந்து கொள்வோம். இந்த அடைக்கல நகரங்கள் அல்லது பொதுவாகவே லேவியர் நகரங்கள், 40 நகரங்கள் லேவியர் வாழ்வதற்காகவும் மேய்ச்சலுக்கு, அதைத்தான் 1 வசனத்திலிருந்து 5 வசனம் வரை, 4 வசனம் வரை சுட்டி காட்டுகிறார். 3 வசனத்தை வாசியுங்கள். இந்நகரில் அவர்கள் தங்கியிருப்பார்கள், இந்நகரில் அவர்கள் தங்கியிருப்பார்கள். 2, இவற்றின் மேய்ச்சல் நிலங்கள் அவர்கள் கால்நடைகளுக்கும் மந்தைகளுக்கும் வீட்டு விலங்குகள் அனைத்திற்கும் ஏற்றதாக இருக்கும். ஆக நோக்கம் என்ன? 2, 1 அவர்கள் தங்கியிருக்க, 2 அவருடைய கால்நடைகள். எருசலேமில் ஆலயம் கட்டிய பிறகுதான் லேவியர்கள் எருசலேமை சுற்றிய கிராமங்களில் தங்க ஆரம்பித்தார்கள். அதற்கு முன்னால் இவர்கள் தங்கியிருந்ததெல்லாம் ஒவ்வொரு இனத்திலும் கொடுக்கப்பட்ட இடங்களில் தான் தங்கினார்கள். ஆலய பணிகள் அதிகரிக்க இவர்கள் எருசலேமை நோக்கி வரவேண்டிய சூழல் வந்தது. அதான் இடப்பயிற்சி. வேலை தேவையின் அடிப்படையில் இவர்கள் தங்களுடைய அடைக்க நகரங்களை எல்லாம், லேவிய நகரங்களை எல்லாம் விட்டுவிட்டு எருசலேமை நோக்கி வரவேண்டிய சூழல். எருசலேமை சுற்றி பல்வேறு நகர கிராமப்புறங்கள் இருந்தன. உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் ஐன்கரீம். ஐன்கரீம் என்பது சக்கரியா இருக்கிற அந்த சக்கரியா எந்த இனத்தை சேர்ந்தவர்? லேவியர் இனத்தை சேர்ந்தவர். எருசலேமுக்கு அதிகபட்சம் போனால் 12 தூரத்தில் இருக்கிறது. அதே போல் எரேமியா, அனத்தோத். அனத்தோத் என்பது எருசலேமுக்கு 10 வடக்கே இருக்கிறது. எரேமியா எந்த இனத்தை சேர்ந்தவர்? அவர் லேவிய இனத்தை சேர்ந்தவர். அவரும் ஒரு குரு பரம்பா பாரம்பரியத்தை சேர்ந்தவர். அப்படி என்றால் இந்த எருசலேம் ஆலயத்தை சுற்றி நிறைய லேவியர் கிராமங்களை உருவாக்கினார். லேவியர்கள் வந்து தங்கினார். அவர்கள் தங்கி அந்த பகுதிகளில் அங்கிருந்து ஆலயத்தில் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். இந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்னால் அவர்கள் பல்வேறு இடங்களில், 48 நகரங்களில் தங்கியிருந்தார்கள். அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஆக இந்த 3 வரை அவர்கள் எங்கே தங்கியிருக்க வேண்டும்? 4 வசனம், நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் மேய்ச்சல் நிலங்கள் நகரின் சுவரை சுற்றிலும் 1000 முழம் அகலமாயிருக்கும். ஆக அவ்வளவு எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் என்று தொடர்ந்து சுட்டி காட்டுகிறார்கள். அது போக 6 வசனத்திலே வாசியுங்கள். நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய நகர்கள் ஆவன கொலையாளி தப்பியோடி தஞ்சபுகும் அடைக்கல் நகர்கள் 6. இவை தவிர 42 நகரங்கள். 42 நகரங்கள் ஒட்டுமொத்தமாக எத்தனை நகரங்கள்? 48. கொலையாளிகள் தப்பி அங்கு போய் சேர்வதற்கு தங்குவதற்கு 6 நகரங்கள், இவர்களுக்கென்று 8 நகரங்கள். 42. அப்போ 42 பிளஸ் அதோடு 6 நகரங்கள், 48. 7 வசனம், மேய்ச்சல் நிலங்கள் உட்பட நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் மொத்த நகர்கள் 48. இஸ்ராயல் மக்களின் உடமையிலிருந்து நீங்கள் கொடுக்கும் நகர்களை பொறுத்தவரை குளங்களில் பெரியவற்றிலிருந்து மிகுதியாகவும் சிறியவற்றிலிருந்து குறைவாகவும் கொடுக்க வேண்டும். ஆக யார் கொடுக்க வேண்டும், யார் அதிகமாக கொடுக்கணும், யார் குறைவாக கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் தெளிவுபட சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த லேவியருக்கு நகரங்கள் கொடுக்கப்படுகின்றன. இது அவர்களுடைய வாழ்வதற்கான அல்லது மேய்ச்சலுக்கான நகரங்கள். இப்போ அடைக்கல நகரங்கள், அடைக்கல நகரங்கள் யோசுவா புத்தகம் 20:1-9, அதே மாதிரி இணைச்சட்டம் 19:1-13, இந்த அடைக்கல நகரங்கள் இங்கே தெளிவுபடுத்தப்படுகின்றன. அதையும் ஆண்டவர் மோசே இடத்தில் கூறுகிறார். அப்போ எந்தெந்த பகுதிகள் எல்லாம் அடைக்கல, நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன். நப்தலி, காத்தேஸ் நகரத்தை கொடுக்கிறார். எப்ராயிம், ஷெக்கேம் நகரை கொடுக்கிறார். யூதா, எப்ரோன் அந்த நகரத்தை கொடுக்கிறது. ரூபன், பெட்சேர் என்கிற நகரத்தை கொடுக்கிறது. மனாசே, கோலான் என்கிற நகரத்தை கொடுக்கிறது.
காத்து, ராபோத்து என்கிற நகரத்தை கொடுக்கிறது. ஆக இந்த ஆறு இனங்கள், மூன்று இனங்கள் யோதானுக்கு கிழக்கே இருக்கிறது, மூன்று இனங்கள் யோதானுக்கு மேற்கே இருக்கிறது. ஆக இந்த மூன்று நகரங்கள், ஆக இரண்டு பகுதியில் இருக்கிற ஆறு நகரங்கள் அடைக்கல நகரங்களாக கொடுக்கப்படுகிறது. இந்த ஆறு அடைக்கல நகரங்களில் யார் குடியிருக்கப் போவது? 15வது வசனம். இந்த ஆறு நகர்களும் இஸ்ரேல் மக்களுக்கும் அந்நியருக்கும், இஸ்ரேல் மக்களுக்கும் அந்நியருக்கும் அவர்களுடைய தற்காலிகமாக தங்கியிருப்போருக்கும் அடைக்கல நகர்களாயிருக்கும். தற்காலிகமாக தங்குகிறவர்கள். இப்போ வந்து நான் தானியிலிருந்து வருகிறேன், நான் வந்து நப்தலிக்கு செல்ல வேண்டும். தானியிலிருந்து நப்தலிக்கு போகிறதுக்கு எவ்வளவு தூரம் என்றால் ஏறக்குறைய 500 கிலோமீட்டர் தூரம் என்று வைத்துக்கொள்வோம். தான் வந்து காசாவில் இருக்கிறது. காசாவிலிருந்து தென்கோடியில் இருக்கிற தான் வந்து வடகோடியில் இருக்கிற நப்தலிக்கு போக வேண்டுமென்றால் ஏறக்குறைய 500 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க வேண்டி இருக்கிறது. இப்போ வருகிற வழியிலே அவன் தங்க வேண்டும். எங்கு தங்குவது? அடைக்கல நகர் வேண்டும். அதுதான் அடைக்கல நகர். எனவே தற்காலிகமாக தங்குவதற்கும் அந்நியர்களுக்கும், அந்நியர்கள் எங்கு போவார்கள்? அந்த அந்நியர்களும் வெளியிலிருந்து வந்தார்களா தங்குவதற்கு? அதே போல இஸ்ரேல் மக்களிலும் பாதிக்கப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, தற்செயலாய் ஒரு ஆளை கொள்பவன் எவனும் அங்கே ஓடி சென்று புகலிடம் பெறலாம். இதே கருத்தை 11வது வசனத்திலும் திரும்ப சொல்கிறார். தற்செயலாய் ஒரு ஆளை கொள்பவன் எவனும் அங்கே ஓடி சென்று புகலிடம் பெறுவான். இந்த நகர்கள் பழி வாங்குவோனிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பை தரும். இதனால் கொலை செய்தவன் நீதி தீர்ப்புக்காக மக்கள் கூட்டமைப்புக்கு முன் நிற்கும் முன்னரே அவன் சாக வேண்டியதில்லை. இதுதான் இதனுடைய உள்ளீடான நோக்கம். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஒருவன் தீர்ப்பிடப்படுவதற்கு முன்னால் கொலை குற்றம் சாற்றப்பட்டு அவன் தண்டிக்கப்படக்கூடாது. தீர்ப்பு கொடுப்பவன் கொடுத்த பிறகுதான் தண்டிக்கப்பட வேண்டும். கண்டவனெல்லாம் கல்லெடுத்து எறியக்கூடாது. ஒருவன் குற்றம் செய்கிறவன் என்று யார் வீதியில் போகிறவன் எல்லாம் தீர்ப்பிட முடியாது. அது தீர்ப்பிடக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான், அவன் இட்ட தீர்ப்புக்கு பிறகுதான் நீ தண்டனை கொடுக்க வேண்டும். வழக்கமாக இந்த கலவரங்கள் எல்லாம் நடக்கிற போது என்ன நடக்கிறது? ஆளாளுக்கு சண்டியனாக்குறான், ஆளாளுக்கு நீ தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒருவன் தவறு செய்கிறான் என்று வீதியில் போகிறவன் எல்லாம் முடிவு எடுக்கிறான். அவன் குற்றவாளி என்று அவனை குற்றவாளி கூண்டில் அவனே நிறுத்தி அதற்கான தண்டனையும் கொடுக்கிறான். இது தவறானது. இது வந்து மாவ் சைக்காலஜி, கூட்டத்தினுடைய ஒரு உளவியல் என்று நாம் சொல்லலாம். தனியாக இருக்கிற போது இவன் எந்த செயலுமே செய்ய மாட்டான். கூட்டத்தில் சேர்ந்தா எதையும் செய்வான். ஏன்னா கூட்டத்தில் வந்து இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸே வராது. அவன் தன்னுடைய சுயத்தையே இழந்து விடுவான், முழுமையாக இழந்து விடுவான். அதை பற்றிய கேள்வி அவனுக்கு வராது. ஆனால் தனிமையாக இருக்கின்ற போது அவனுக்கு இந்த தன்னை பற்றிய கேள்வி வரும். தான் தன்னை யாரும் பார்த்துருவாங்களோ, தான் அடையாளப்பட்டு விடுவோமோ, தான் காட்டி கொடுக்கப்பட்டு விடுவேனோ என்கிற அந்த பய உணர்வுகளாக அப்போ அந்த காரியத்தை செய்ய மாட்டான். அதனால் ஒருவன் கொலையாளி என்று யாரும் திடீரென்று முடிவு எடுக்கக்கூடாது. அதற்காகத்தான் அடைக்கல நகரங்கள். எனவே 1-15வது வசனம் வரை இந்த லேவிய நகரங்களும் அடைக்கல நகரங்களும் அடையாளப்படுத்தப்படுகின்றன. இந்த லேவியருக்கு அடைக்கல நகரங்கள் 6 சேர்த்து 42 நகரங்கள் வழங்கப்பட வேண்டும். 40 அவர்கள் ஆடு மாடு மேய்ப்பதற்கும் அதே போல் அவர்கள் தங்குவதற்கும் அது வாழ்விடமாக இருக்க வேண்டும். இந்த இடங்களில் யார் யார் வந்து தங்கலாம்? அடைக்கல நகரங்கள் சொல்லக்கூடிய லேவிய நகரங்களில் அந்நியர்கள் வந்து தங்கலாம், தற்செயலாக வருகிறவர் தங்கலாம், இஸ்ரேலில் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் தற்செயலாக கொலை செய்தவர்கள் வரலாம். ஆனால் இந்த காப்புரிமையோடு இந்த அடைக்கல நகரங்களும்
அதே போல லேவிய நகரங்கள் 48 நகரங்கள், 42 பிளஸ் 42 ஆறு நகரங்கள் சேர்த்து 48 நகரங்கள் கொடுக்கப்படுகிறது. இப்போ இரண்டாவது கருத்துக்கு வருவோம். கொலை செய்தவருக்கு கொலை தண்டனை கொடுக்க வேண்டும். அதுதான் அடுத்த தலைப்பு. 35:16-21 ஆனால் என்றால் கொலையை பற்றி ஏற்கனவே வந்ததுனால இப்ப கொலைகாரனை பற்றிய சிந்தனையை அடுத்து எண்ணிக்கை நூல் 35 பேசுகிறது. ஆனால் அவன் ஓர் இரும்பு கருவியினால் ஒருவனை அடிக்க அவன் இறந்தால் அவன் ஒரு கொலைகாரன், அந்த கொலைகாரன் கொல்லப்பட வேண்டும். அதாவது எண்ணிக்கை நூலே என்ன முடிவுக்கு வருகிறது? ஒருவனை எப்படித்தான் கொல்ல முடியும் என்றால் இரும்பு கம்பியால் தான் கொல்ல முடியும், வேறு ஆயுதத்தால் கொல்ல முடியாது என்கிற ஒரு முடிவுக்கு வந்தது போல இருக்கிறது. அப்போ இருந்த ஆயுதம் அதுவா? தாவீது வந்து கவன்களாலே கோலியாத்தை கொன்றளித்திருக்கிறான். எனவே இரும்பு கம்பியினால், அதாவது திட்டமிட்டு இரும்பு கம்பியை கருவியை வந்து அவன் வைத்திருக்கிறான் என்றால் ஒருவனை கொலை செய்வதற்காக வைக்கிறான் என்று அங்கே பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு இரும்பு கருவியினால் ஒருவனை அடித்து அவன் இறந்தால் அவன் கொலைகாரன், அந்த கொலைகாரன் கொல்லப்பட வேண்டும். கொலைகாரனுக்கு தண்டனை கொல்லப்பட வேண்டும். ஒரு மனிதன் சாகும்படி கையில் ஒரு கல்லை வைத்து அடித்து அவன் இறந்தாலும் அவன் கொலைகாரன். கல்லை வைத்து அடித்தாலும், அதாவது இவர்கள் என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு அப்படி வரிசையாக இரும்பையும் ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள், கல்லையும் ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அல்லது ஒரு மனிதன் சாகும்படி மர ஆயுதம் ஒன்றை வைத்து அவனை அடித்து அவன் இறந்தாலும், மரக்கட்டையாலும் அடிக்கலாம், அடித்து கொலை செய்யலாம். அதற்கடுத்து இரத்த பழி வாங்குவன் தான் கொலைகாரனை கொல்ல வேண்டும். இரத்த பழி வாங்குவனா யாரு கொலை, அதாவது யார் வீட்டில் கொலை நடந்ததோ, அவன் கொலை செய்யப்பட்டவனுக்கு யார் உரிமையாளனோ அவன் தான் இரத்தப்பழி வாங்குகிறவன். அவன் கொலைகாரனை அவன் தான் கொல்ல வேண்டும். அவனை சந்திக்கும் போதுதான் அவனை அவன் கொல்ல வேண்டும். மேலும் பகை முன்னிட்டு அவன் அவனை விழத்தள்ளினால், அல்லது பதுங்கியிருந்து எரிந்து அவன் மடிந்தால், அல்லது பகை முன்னிட்டு அவன் அவனை கையினால் அடித்து அவன் மடிந்தால், அடித்தவன் கொல்லப்பட வேண்டும், அவன் ஒரு கொலைகாரன். ஆக மேலும் பகை முன்னிட்டு அவன் அவனை விழத்தள்ளினால், அதாவது கொலை செய்கிறவன் என்கிறவன் இங்கே வேறுபடுத்தி காட்டுகிறார்கள். கொலை செய்கிறவன் என்கிறவன் அவனுடைய நிலைப்பாடு தனியாக இருக்கிறது. அதுபோக பகையினால் கொலை என்பதே பகையினால் வருவது தான். அந்த பகையினுடைய வெளிப்பாடு, வெறுப்பினுடைய வெளிப்பாடு, பகை என்பது ஒரு வெளிப்பினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. பல்வேறு முறைகளில் கொலை செய்யக்கூடிய காரணங்களை இங்கே சொல்கிறார். ஒருவனை இரும்பு கம்பியால் கொள்ளலாம், அல்லது கல்லுனால் கொள்ளலாம், அல்லது மரக்கட்டையால் கொள்ளலாம், அல்லது அவனை விழத்தாட்டி கொள்ளலாம், அல்லது பதுங்கி இருந்து கொள்ளலாம். இதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது பகை. பகை முன்னிட்டு அவனை கையினால் அடித்து அவன் கொலை செய்தாலும் அவனும் கொல்லப்பட வேண்டும். அவன் ஒரு கொலைகாரன், இரத்தப்பழி வாங்குவோன் கொலைகாரனை சந்திக்கும் போதே அவனை கொன்றுவிட வேண்டும். ஆக 16:21 கொலை செய்தவனை எப்படி கொலை செய்ய, யாவே பழி வாங்க வேண்டும், யாவே அவனை எந்த தராசில் வைத்து பார்க்கிறார், அல்லது மோசே எந்த தராசில் வைத்து பார்க்கிறார் என்பதற்கு இது வெளிப்பாடு. அதாவது பழிக்கு பழி வாங்கிய ஒரு காலகட்டத்தை நாம் இங்கே முன்வைத்து பார்க்கிறோம். இஸ்ராயல் மக்களை பொறுத்த மட்டில் தொடக்க காலங்களில் ஒருவன் கொலை செய்துவிட்டால் அவனை கொலை செய்ய வேண்டும். கொலை செய்தவன் வாழக்கூடாது, கொலைகாரன் எந்த காலத்தில் வாழக்கூடாது, அவன் தீர்ப்பிடப்பட வேண்டும். அதான் ஆடம்ப கட்டம். அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்றால் ஒருத்தன் காதை வெட்டினா கூட கொலை செய்கின்ற ஒரு சூழல் இருந்தது. காலை வெட்டினா கூட கொலை செய்து, கையை வெட்டினா கூட கொலை செய்கின்ற அந்த சூழல் இருந்தது. அந்த நிலையைத்தான் மூயிசன் வந்து பிற்காலத்தில் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தார். பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். பல்லுக்கு பல், கண்ணுக்கு பண் என்ற கண்ணுக்கு கண் என்றால் உன்னுடைய ஒரு கையை வாங்கியிருந்தால் நீ அவன் உயிரையே பறிக்காத,
உன்னுடைய ஒரு காலை வாங்கியிருந்தால் நீ உயிரையே பறிக்காத, உன்னுடைய ஒரு கண்ணை வாங்கியிருந்தால் நீ உயிரையே பறிக்காத, உன்னுடைய மூக்கை விட்டுனா நீ அவன் உயிரையே பறிக்காத. மாறாக உயிரை பறிப்பதற்கு பதிலாக எந்த உடல் பாகம் பாதிக்கப்பட்டதோ அந்த உடல் பாகத்தை அவனுடைய உடம்பிலிருந்து எடுத்துவிடு. அதுதான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், பழைய ஏற்பாடு இணைச்சட்டம் அதை இப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் வந்து பகைவர்களுக்கு வெறுப்பு காட்டுங்கள், உங்களை கொலை செய்தவர்களுக்கு நீங்கள் கொலையே பதிலாக கொடுங்கள் அப்படிங்கிறதான் பழைய ஏற்பாடு. பழிக்கு பழி வாங்குங்கள். மோசே வந்து அதை மாற்று சிந்தனையில் இணைச்சட்டம், மோசே சட்டம் என்பதை விட இணைச்சட்டம், கொலை செய்யாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அது மோசே சட்டம். ஆனால் இரண்டு இணைச்சட்டத்திலே அது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், நீ கொலை செய்கின்ற போது அவனுக்கு கொலை தண்டனை கொடுக்காத, மாறாக நீ என்ன பண்ணவனும் அவன் கொலை செய்தவனை கொலை செய், ஆனால் அதே சமயத்தில் உன்னுடைய உடல் உறுப்புகளில் ஏதாவது ஒன்றை பாதிப்புக்கு உண்டாக்குற போது கொலை செய்யாத. நிறையா கொலைகள் வந்து பகையில் வருவது, பெரும்பாலான கொலைகள் வந்து ஆத்திரத்தில் வருவது, வெறுப்பில் வருவது, கோபத்தில் வருவது. அதனால தான் இயேசு என்ன சொல்கிறாரு, ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருகிறார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொன்னதை கேள்விப்பட்டிருக்கிறேன். நானும் என்ன சொல்கிறேன், உங்கள் பகைவர்களை வெறுக்காதீர்கள், அவர்களுக்கு ஆசி கூறுங்கள், அவர்களுக்கு அன்பு காட்டுங்கள், அவர்களுக்காக இறைவேண்டல் செய்யுங்கள். இது புதிய சட்டம். ஆக பழைய ஏற்பாட்டில் கொலை செய்பவனை கொலை செய்வது என்பது ஒரு சட்டம், உடல் உறுப்பை எடுக்கிறவனை கொலை செய்வது அது பழக்கமாக இருந்தது. அந்த பழக்கத்தை மோசே மாற்றுகிறார், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கொண்டு வருகிறார். உன்னுடைய ஒரு உறுப்பை எடுத்தால் அதே உறுப்பை அவனுக்கு நீ எடுத்துவிடு என்கிறார். ஆனால் இயேசு அதை மறுபரிசீலனை செய்கிறார், மறு வாசிப்பு செய்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நீ கொலை செய்தல் என்பதை விட நீ என்ன பண்ணணும், சினம் கொள்ளாதே என்றால் சினம் கொள்வது தான் கொலை செய்வதற்கான அடித்தளமாக இருக்கிறது, காரணமாக இருக்கிறது. அதற்குரிய காரணத்தை நீ செய்து சரி செய்து விட்டால், கோபத்தை தவிர்த்து விட்டால் கொலைக்கு வாய்ப்பே இல்லை, பகையை தவிர்த்து விட்டால் கொலைக்கு வாய்ப்பே இல்லை, வெறுப்பை தவிர்த்து விட்டால் கொலைக்கு வாய்ப்பே இல்லை. வெறுப்பு பேச்சுகள் தானே கொலைக்கு காரணமாக இருக்கிறது. அதனால இயேசுவினுடைய சிந்தனை வந்து மாற்று சிந்தனை, அதனுடைய ஆணிவேருக்கு போகிறார், கொலைக்கான ஆணிவேரை கண்டுபிடிக்கிறார். அந்த ஆணிவேர் என்ன, வெறுப்பு, பகைமை, கோபம், ஆத்திரம். இந்த ஆத்திரத்தையும் கோபத்தையும் தவிர்த்தால் கொலையை தவிர்க்கலாம் என்கிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த 16 வசனத்திலிருந்து 21 வசனத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே சமயத்தில் கொலையை பற்றி அவர் தெளிவாக பேசுகிறார். பல்வேறு கொலைக்கான வாய்ப்புகள், வழிமுறைகள் இருக்கிறது. கம்பியால் கொலை செய்வது, கல்லால் கொலை செய்வது, கட்டையால் கொலை செய்வது, அல்லது விளத்தாட்டி கொலை செய்வது, பதுங்கியிருந்து கொலை செய்வது, இதெல்லாமே கொலை வரித்தனங்கள். அதற்கான தண்டனை கொலை தான். ஆனால் இந்த சிந்தனையை நாம் இப்பொழுது காலகட்டத்தில் நாம் நினைத்து பார்க்க முடியாது. கொலை செய்தவனை நாம் வந்து என்ன பண்ணணும், திருந்துவதற்கான வாய்ப்பை கொடுக்கணும். இன்றைக்கு சிறைச்சாலைகள் என்பது இப்படிப்பட்ட தவறுகளை செய்தவர்களை திருத்துவதற்கான ஒரு இடங்கள் தான். ஆனால் இன்றைக்கு சிறைச்சாலைகள்லாம் அப்படியா இருக்கு, சிறைச்சாலைகளே கொலையை தூண்டுகின்ற இடங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு நிறையா சதித்திட்டங்கள் எல்லாம் சிறைச்சாலையில் தான் தீட்டப்படுகின்றன. செய்தித்தாள்களில் வாசிக்கிறோம், பல நேரங்களில் அதுவே உண்மையாக மாறுகிறது. ஒருத்த வந்து கொலைக்கான திட்டத்தை எங்கே பண்ணான், சிறையில் வச்சு பண்ணுறான். அப்போ அந்த சிறைச்சாலையை வந்து மனமாற்றத்துக்கு வழிகாட்டுகின்ற ஒரு சாலையாக நாம் எடுக்கலாமா? அதனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் இதையெல்லாம் சிந்தித்து சற்று மாற்று சிந்தனையோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. இது பழைய ஏற்பாடு, நமக்கு
கொலை செய்தவனுக்கு தண்டனை கொலை என்று சொல்லுகிறது. ஆனால் அதே வழிமுறையை அல்லது அதே சித்தாந்தத்தை இன்றைய சூழலில் நாம் பார்க்க முடியாது. இந்தியா போன்ற நாடுகளில் கொலை செய்தவனை கொலை செய்ய வேண்டும் என்கிற சித்தாந்தத்தை அரசுகள் கொண்டு இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு பல்வேறு நாடுகள் கொலை தண்டனையே முழுவதுமாக நீக்கியிருக்கிறார்கள், சட்ட மரபிலிருந்தே நீக்கியிருக்கிறார்கள். ஆயுள் தண்டனை வரை அவர்களுக்கு வழங்குகிறார்கள். கொலைக்கு தண்டனை கொலை என்பதை மாற்றியிருக்கிறார்கள். த கேபிட்டல் பனிஷ்மெண்ட், கொலை தண்டனை என்பதே நம்முடைய சட்ட பாரம்பரியத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்கிற குரல்கள் இன்றைக்கு வலித்து வருகிறது. என்றால் ஒரு மனிதனுடைய உயிரை எடுப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை, சட்டப்பூர்வமாக எனக்கு உரிமை இல்லை. அவன் தவறு செய்திருந்தால் கூட அதை நான் நியாயப்படுத்தக்கூடாது. அவன் திருந்த வேண்டும் என்பது முதல் நோக்கம். இரண்டாவது, அவனுடைய உயிரை பறிப்பது என்பது என்னுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. எனக்கு சாதகமான, எனக்கு என்னை சேர்ந்த ஒருவனை கொலை செய்ததற்காக நான் வந்து அவனுக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பது கிறிஸ்துவ சிந்தனை அல்ல. கிறிஸ்துவ சிந்தனை என்பது இயேசுவினுடைய பாரம்பரியம். அந்த இயேசு பாரம்பரியம் என்ன சொல்லுகிறது? மன்னிப்பு. தன்னை கொலை செய்தவர்களையே அவர் சிலுவையில் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். தந்தையே இவர்கள் மன்னியும், அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று மனம் திறந்து சொல்லுகிறார். அந்த கடைசி கட்டத்திலும் மூச்சு வந்து மூக்குக்கும் தொண்டைக்கும் இழுத்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் கூட, அறியாமல் செய்தாலும் தந்தையே இவர்கள் அறியாமல் செய்தார்கள் இவர்களை மன்னியும் என்று இறைவனிடத்தில் கெஞ்சி கேட்கிறார். தன்னை பற்றி நினைக்கவில்லை, அந்த தவறு செய்தவர்களை பற்றி நினைத்து பார்க்கிறார். அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பது ஒரு அற்புதமான மன்றாட்டு, ஒரு புனிதமான ஒரு மன்றாட்டு என்று சொல்ல வேண்டும், இறைவேண்டல் என்று சொல்ல வேண்டும். அதனால் கிறிஸ்துவ சிந்தனை இந்த எண்ணிக்கையினுள் நமக்கு காட்டுகின்ற இந்த கொலை செய்தவனுக்கு கொலைதான் தண்டனை என்கிற சித்தாந்தத்திலிருந்து மாறுபட்டது. இது அந்த காலத்தில் ஏறக்குறைய இது நடைபெற்ற காலம் என்பது 2000 ஆண்டு இப்பொழுது என்றால் 1300 ஆண்டு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால். அப்படி என்றால் 3300 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பாரம்பரியத்தை இன்றைக்கு நாம் மீண்டும் வாசித்து பார்க்கிறோம். அப்படி வாசிக்கிற போது நாம் மறுவாசிப்பு செய்ய வேண்டும். இதில் என்ன வேடிக்கை என்றால், 3300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சமூகம் எப்படி செயலாற்றியதோ அதே போல இன்றைக்கும் சமூகங்கள் செயல்பட விரும்புகின்றன. விரும்புவது மட்டுமல்ல, செய்கின்றன. இதுதான் இது வேதனை. அப்படின்னா இந்த சமுதாயம், இந்த சமூகம் ஒரு நவீன கால சமூகம் அல்ல, 3300 ஆண்டுகளுக்கு முந்தைய சமூகம். நான் வந்து இந்த எண்ணிக்கை நூல் சுட்டிக்காட்டுகின்ற சமுதாயத்தை நாகரிகமற்ற சமுதாயம் என்று சொல்ல மாட்டேன். அவர்களை பொறுத்த மட்டில் அந்த காலத்தில் அதுதான் நியதி. ஆனால் இந்த காலத்தில் நான் அதை செய்தால் நான் நாகரிகமே அறியாதவன், நான் மூடன், நான் முட்டாள். அப்படித்தான் நாம் தீர்ப்பட வேண்டும். எனக்கு வாழ்வதற்கு தகுதியே இல்லை. நான் இன்றைக்கும் கொலைக்கு ஆன தண்டனை கொலைதான் என்று சொன்னேன் என்றால் என்னைப் போல முட்டாள் யாரும் இருக்க முடியாது, என்னைப் போல மூடன் யாரும் இருக்க முடியாது. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதிலே எந்த பொருளும் இல்லை. அதன் பிறகு நான் மன்னிக்க வேண்டும் என்று பேசுவதிலே எந்த பொருளும் இல்லை. மேல கொலைக்கு தண்டனை கொலை அல்ல. இதுதான் மறுவாசிப்பு. எண்ணிக்கை நூல் 16 வசனம், 35 அதிகாரம் 16-21, கொலைக்கு தண்டனை கொலைதான் என்று சொன்னாலும் அதை மறுவாசிப்பு செய்கின்ற போது கொலைக்கு தண்டனை கொலை என்றுதான் நாம் முடிவுக்கு வர வேண்டும். அதற்கடுத்த பகுதி, அறியாமல் செய்த கொலை தண்டனைக்கு அல்லது கொலை செய்தவனுக்கு, அறியாமல் கொலை செய்தவனுக்கு
அடைக்கல நகர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 35:22-28. ஆயினும் பகை ஏதுமின்றி திடீரென்று அவனை கீழே விழத்தள்ளி அல்லது பதுங்கியிராமலேயே எதையாவது அவன் மேல் எரிந்து கொன்றுவிட்டால். நான் ஏற்கனவே உதாரணங்களை சொன்னேன், கொலைக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கொலை என்றால் ஒருவன் இறப்பதற்கு நான் ஒரு காரணியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு மருத்துவர் இருக்கிறார், அவர் வந்து குணமளிப்பதற்குத்தான் அவருக்கு வந்து மருந்து கொடுக்கிறார். ஆனால் திடீரென்று அவருக்கு மூச்சு அடங்கி போகிறது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், மருத்துவர் தான் கொண்டு விட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தானே மருந்து கொடுத்துருக்காரு. அவர் மருந்து கொடுத்ததுனால் தவறான மருந்தை கொடுத்து விட்டார், கொலை செய்து விட்டார். ஆக இது வந்து கொலை அல்ல. அப்போ நாம் யார் யார் அறியாமல் செய்கிறார்களோ, கொலைக்கான வாய்ப்பு உருவாக்கப்படுகிறதோ அறியாமல், அவர்களெல்லாம் தீர்ப்பிடப்படுகிறவர்கள் அல்ல. அவர்களை கொலையாளிகளாக நாம் தீர்ப்பிடக்கூடாது. அதனால் அவர்களை வந்து இவர்கள் கொலை செய்தார்கள் என்று நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லுகின்ற ஒரு சூழலில், நீதிமன்றம் என்றால் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த நீதி தீர்ப்பு மன்றத்திற்கு அழைத்து என்றால் இரண்டு பேர் சாட்சி சொல்ல வேண்டும் இவன் கொலை செய்தான் என்று. இரண்டு பேர் சாட்சி சொல்லாதது வரை அவன் கொலையாளியே அல்ல. அதுவும் உண்மையான சான்றாக இருக்க வேண்டும், பொய் சாட்சி அல்ல. அவரை நேரடியாக பார்த்தவனாக இருக்க வேண்டும், திட்டமிட்டு கொலை செய்தான் என்பதை உறுதிப்படுத்துகின்ற சான்றாக இருக்க வேண்டும். அப்படி சான்று இல்லாதது வரை அவன் கொலையாளியே அல்ல. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, எண்ணிக்கை நூலிற்கான தெளிவான விளக்கங்களை மிகவும் எளிய முறையிலே அருள் தந்தை வழியாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்ப்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.